الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஃபித்னாவாக வைத்திருக்கின்றார். உலக வாழ்க்கையில் அமல்களுடைய இஸ்லாத்துடைய பெருமதி ஒரு நாளும் விளங்க முடியாத ஒரு ஃபித்னா. இதேபோல மௌத்துக்கு பிறகும் கபருடைய வாழ்க்கையும் ஃபித்னா. அதனால தான் அத்தஹியாத்துடைய கடைசியில் ஓதக்கூடிய துவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யா அல்லாஹ் வாழ்க்கையுடைய ஃபித்னா மௌத்துடைய ஃபித்னாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். உலகத்துடைய இந்த ஃபித்னா இருக்குதே, இது மனிதர்களுடைய முகத்தை அப்படியே மறக்கடிக்க வைத்தது, திரைய போட வைத்தது. இந்த திரை நீங்கிற நேரம் சக்கரா. அல்லாஹ் சொல்றார், فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. இன்றைக்கு உங்களோட திரையை நீக்கிட்டோம், இப்ப பார்வை தெளிவா இருக்குது. எப்ப திரை நீங்கும்? சக்கரா. فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ, உங்களோட மூடிய இப்ப நீக்கிறோம். فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ, இன்றைய நாள் உங்களோட பார்வை தெளிவாயிற்று. என்ன பார்வை? இஸ்லாம் மட்டும்தான் உண்மை. இன்னைக்கு காசு மட்டும்தான் உண்மை, அரசியல் மட்டும்தான் உண்மை, பட்டம் பதவிதான் கௌரவம் என்ற இந்த திரை முழு மனித சமூகத்துக்கும் போடப்படும். எல்லாருமே பார்க்கிறது அதைத்தான். யாரும் பார்க்கிறது இல்லை அமல், இஸ்லாம், ஈமான். தன் பிள்ளைய ஈமான்தாரியாக மார்க்கம் உள்ளவனாக மாற்றுறதா அல்லது வேற வழியில விடுறதா? சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஊர், கண்ணியமிக்க சகோதரர்களே, ஃபித்னா கூட 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 கண் அப்படியே மறைஞ்சு இப்ப விளங்குறது என்ன? எங்களுக்கு காசு மட்டும்தான், பதவி மட்டும்தான், அரசியல் மட்டும்தான். கபரு விளங்கார், கபரு விளங்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையில் ஃபித்னா இருக்கல்ல, நபியுடைய பார்வையில் என்ன இருக்கல்ல? ஃபித்னா இருக்கல்ல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு போறாங்க, என்ன விளங்குது? கபர்ல வேதனை செய்யப்படுறது விளங்குது. நீ பாருங்க, கபரடியிலையும் போன் பேசிட்டு இருப்பார், கபரடியிலையும் சிரிச்சிட்டு இருப்பார். மனிதன் அதை நினைச்சா கூட சிரிப்பு வராதான் கபர்ஸ்தான். ஆனா கதைச்சிட்டு சிரிச்சிட்டு சண்டை பிடிச்சிட்டு கபர்ஸ்தான்ல திரை, ஃபித்னா என்ற திரை கண்ணுக்கு முன்னால விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானுக்கு போய் பார்க்கிறாங்க, சொன்னாங்க, இந்த ரெண்டு கபர்லையும் இப்ப வேதனை நடக்குது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா பெரிய பெரிய பாவம் செஞ்சாக்கள் இல்லை இந்த ரெண்டு பேரும். ஒரு ஆள் சிறுநீர் கழிச்சிட்டு கழுவாததுக்கு தண்டனை நடக்கும், மற்றவர் கோல் மூற்றது, இவரை பத்தி அவருக்கிட்ட, அவரை பத்தி இவருக்கிட்ட கோல் மூற்றதுக்காக தண்டனை நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்ச மரத்துடைய மட்டை எடுத்து ரெண்ட பொழந்து ரெண்டு கபர்ல வச்சாங்க, இது காயாத வரைக்கும் அவங்கள தண்டனை குறைக்கப்படும். நியமிக்க சகோதரர்களே, யாருக்கு ஆகரம் முன்னுக்கு விளங்குதோ, யாருக்கு மவுத் முன்னுக்கு விளங்குதோ, மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்று யார் விளங்கிட்டாரோ அவர் திற நீக்கப்பட்டு, யாருக்கு துனியா விளங்குதோ, இந்த தக்பீர் கட்டி தொழுதோ மிஷா, இந்த நாள் ரக்காத்துக்குள்ள எங்களுக்கு துனியா விளங்கிச்சாக இருந்தா நாங்க ஃபித்னால மாட்டி இருக்கிறோம். இந்த நாள் ரக்காத்துக்குள்ள அல்லாஹ் சிந்தனை, ஆகிரத்துடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, சொருக்கத்துடைய சிந்தனை, நரகத்துடைய சிந்தனை எங்களுக்கு விளங்கி இருக்குமாக இருந்தா எங்களை ஃபித்னா நீங்கிட்டு. நன்றிமிக்க சகோதரர்களே, நான் ஃபித்னால மாட்டியிருக்கிறேனா, நீங்க மாட்டியிருக்கிறீங்களா என்பதுடைய அளவுகோல் இல்லை. நடந்துட்டு இருப்போம் கபர் வளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டு இருந்த சஹாபி எழுப்பாட்டினாங்களும் எழுப்பி கேட்டாங்க, கைஃபா அஸ்பஹ்தயா ஹாரிஸா, எப்படி காலை அடைந்தாய்? என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, உண்மையான மூமினாக காலை அடைந்தேன். உண்மையான மூமின் ரசூலுல்லாஹ்க்கு சந்தேகம், இவர் என்ன கண்ணாடியில் போட்டு பேசுறாரோ? வலி குல்லி கவுலின் ஹகீகா ஓமா ஹகீகத்து கவுலி, ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்குது, உண்ட பேச்சுடைய அந்தரங்கம் இருக்கு. நீ மூமின் என்றா என்ன? இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு சொருக்கம் விளங்குது. இப்ப சொருக்கம், சொருக்கவாசிகள் சொருக்கத்துல சந்தோஷமாக இருக்கிறது விளங்குது, நரகவாதிகள் நரகத்தில் கத்துறது விளங்குது யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அர்ஷ் விளங்குது எனக்கு. நினைவிக்க சகோதரர்களே, இதுதான் உண்மையான ஹகீகத், உண்மையான நிலைப்பாடு. இந்த ஒரு அந்தரங்கம் கல்வில வந்துட்டா சகோதரர்களே, நாங்க பித்தினால மாட்டே இல்லை, நாங்க பித்தினால என்ன செய்யலை, எங்களுக்கு வரல, இன்னும் முயற்சி பண்ணோம். இன்றுள்ள உலகம், இன்றுள்ள சமூகம், இன்றுள்ள ஊர்கள், எங்கட கூட்டாளிமார், எங்கட வீடு, எங்கட சூழல், அனைத்துமே துனியா 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 துனியா. எங்கட ஒரு கூட்டாளி இருப்பாரா கபரை பத்தி பேசுற கூட்டாளி? எங்களுக்கு ஒரு கூட்டாளி இருப்பாரா மௌத்த பத்தி பேசுற கூட்டாளி? எங்களுக்கு ஒரு கூட்டாளி இருப்பாரா ஆகிரத்தை பத்தி பேசுற கூட்டாளி? நினைவிக்க சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலம் ஏன் பொற்காலம் தெரியுமா? ஒரு ஆள் ஒரு ஆளோட பேசுறது ஆகிரம் மட்டும்தான், துனியாவை பேசுறது, துனியாவை பேசுறது. ஈமான் கூட கூட கூட, அல்லாஹ்வ நம்பிக்கை கல்புல கூட கூட, இந்த துனியாவெல்லாம் அப்படியே சின்னதாக வருது. துனியாவில் எப்படி வளருது? மேலே
ஃப்ளைட் போக 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 நெட்பட்டி முனலிக்க லொரி எல்லாம் சின்னதாக விழுது, ஊடெல்லாம் சின்னதாக விழுது, பஸ் சின்னதாக விழுது. இன்னும் போக 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 விளங்கவே மாட்டேன். ஈமான்ல தரஜா கூட 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 துனியா எங்களை கண்ணுக்கு விளங்க. அல்லாஹ் சிந்தனைய கல்வி எடுக்கும். சரி, எடுத்தவன் புத்திசாலி, எடுக்காதவன் பாவம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு ஒரு நாள் வர இருக்குது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. ஒரு நாள் வர இருக்குது, எதிர்பார்த்து வாழ்றோம். என்ன நாள்? முழு உலகமும் மௌத்தாகிற நாள், முழு உலகமும் மயங்கி விழுகிற நாள். இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு அல்லாஹ் கேட்கும். முழு உலகம் மௌத்தாகுமா? ஒரே நாளில், ஒரே நாளில் மௌத்தாகும். எந்த உலகமும் இருக்காது. ஒரே வினாடியில், எந்தளவு வினாடி தெரியுமா? தலம்ஹில் பஸர், அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுல பார்ப்பீங்க, நட்பட்டி முதல் அவ்வளோ. அல்லாஹ் சொன்னது இது, வேற யாரும் சொன்னது இல்லை. தலம்ஹில் பஸர், கண்ணை மூடி திறந்து பார்ப்பீங்க, கல்முனை இல்லை, ஸ்ரீலங்கா இல்லை, ஆசியா இல்லை, உலகமே ஒன்றும் இல்லை. ஒரு வினாடி இல்லை. அல்லாஹ் கேட்குற செய்தி வந்துச்சு அவங்களுக்கு. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு அல்லாஹ் கேட்குறார். இது பயங்கர செய்தி, சாதாரண செய்தி அல்ல. ஒரே வினாடியில உலகம் அழியிறன்னா, இது எதிர்காலத்தை நடக்க போகுது. அதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூடக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இப்ப நம்மள சின்ன பிள்ளையிலிருந்தே கேட்டு சூறா உண்டுதான். என்ன சூறா? ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. ஏன் இமாம்கள் அழுத்தம் வந்தா பத்தினி ஓதலாமல் வல்லுஹா ஓதலாமல்? ஏன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில ஹல் அதாக ஓடு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க, இந்த சூறா ஓடுவா ஞாபகப்படுத்துரு. ரெடியாகுங்க, ரெடியாகுங்க, விளையாடாதீங்க, விளையாடாதீங்க, எப்படி தெரியாது இது? ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. அல்லாஹ் கேட்கிறான், இந்த காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? காஷியாண்டா என்ன? ஒரே வினாடியில முழு உலகத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிருவாங்க? மௌத்தாயிரம். சுனாமி நீங்க ஒருத்தரும் கண்டிருக்க மாட்டேன், காண சான்ஸ் இல்லை. அழிவுகளை கண்டதில்லை, அழிவுகளை. நாங்கள் ஒரு தரம் பாகிஸ்தானில் ஜமாத்தில் இருக்கிறோம், வருஷ வகத்தில் தஹஜ்ஜத் நேரம் எல்லாரும் எழும்பிட்டாங்க, சத்தம் கேட்குது, ரெண்டு சத்தம். படுகிராம் ரெண்டு சத்தம், பாரிய சத்தம், எல்லாரும் எழும்பிட்டாங்க. பள்ளியிலிருந்து கடும் கூதல். காலையில் போய் பார்த்தா ஒரு ஊரே அல்லாஹ் அழிச்சு போட்டான். ஒரு ஊர் அப்படி ஊர்ல ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. எப்படின்னா, அந்த ஊர் நடுவில் இருந்த ஒரு மலை, இது மன்சேரால நடுவில் ரெண்டு மலையை வெடிக்க வச்சு அல்லாஹ் அப்படியே போட்டான். ஊர் மேல தண்ணி ஓடுது, அவ்வளோ ஆறு. தூங்கினவங்க எல்லாம் ஆகாஷியா முடிச்சு, ஒரு வினாடி இல்லை முடிச்சு, ஊர் முடிச்சு. அந்த ஒரு மையத்து மடிக்கு, ஒரு மையத்து. அல்லா முழு உலகத்தையும் ஒரே வினாடியில் அழிக்க போறா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை? சகோதரர்களே, நடக்க போல இருக்க போல நினைச்சிட்டு வாழணும், அல்லாஹ்வை சந்திக்கணும். எப்ப வரப்போகுதுன்னு தெரியா. இது வந்தா என்ன நடக்கும்? இப்ப அல்லாஹ் சொல்றார், உங்களை ரெண்டா பிரிப்பேன் நான். சிலர் இந்த மௌத்துடைய, ஆஹிரத்துடைய, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம வாழ்றாங்களே பூமியில,
கொஞ்சம் பேர் வாழ்றாங்களா இல்லையா? அல்லாஹ் பத்தி தெரியாது, ஆஹிரத்தை பத்தி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவங்களை எழுப்பாட்டுவேன், இவர்களுடைய முகங்கள் எல்லாம் கடுகடுத்திருக்கு. ஏ முடிஞ்சி விளங்கிட்டு, நீ நஷ்டம் தான், ஒன்று சேர்க்கலையே கையில், ஒன்று சம்பாதிக்கலையே. عاملة ناصبة تصلى نارا حامية உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க, ஆனா நுழைய போறாங்க எங்க தெரியுமா? நரகம். تصلى نارا حامية நரகம் தான். அல்லாஹ்வை மறந்தவங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவானா? அல்லாஹ் சொல்லுவான், என்ன நினைக்கல, உலகத்தை ஒன்னு எடுத்து நான் நினைக்கணும், ஒன்ன மறந்துட்டே போ. சகோதரர்களே, அதுதான் 24 மணித்தியாலமும் அல்லாட சிந்தனையில வாழும். அதான் சாப்பிட கூட பாருங்க, ஒவ்வொரு கவளம் சாப்பிடும் பொழுது நினைதுவாங்க, அல்லாஹும் அல்லாஹ் உனக்கு தான் எல்லாம். உடுவு போடக்கூட அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ கஸாடி, அல்லாஹ் உனக்கு தான் எல்லாம். அல்லாஹ்வை மறக்கேல, அல்லாஹ்வை மறக்கேல், மறந்து வாழ்ந்துடப்படாது. அல்லாஹ் விக்ர் செய்ய கூட மட்டுமில்ல, அல்லாஹ்வை நினைக்கிறது வாழ்க்கையில எல்லா நேரங்களிலே. கணவன் மனைவி உடனுறவின் பொழுதும் அல்லாஹ்வை நினைக்கும். அல்லாஹும்ம ஜன்னிபினஷ் ஷைத்தான் வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. அப்பையும் துஆ. அப்படி சிந்தனையில வாழ்றவன் தான் முஸ்லீம். அவன் எல்லாம் செய்யலாம், கார் ஓடலாம், பைக் ஓடலாம், ஆட்டா ஓடலாம், மீன் பிடிக்கலாம். ஆனா கையா கைதான் மீன் பிடிக்கும், கல்வி யாரோட? அல்லாஹோட. எழுதி கொண்டிருப்பார் கல்வ அல்லாஹோட, அல்லாஹோட எல்லா நிலைமையிலேயும் அல்லாஹோட. தூங்கிட்டு இருப்பான், நமக்கு விளங்கு தூங்குகிறார், ஆனா கல்வி யாரோட? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹோட விக்ரோட. அல்லாஹ் சொல்றான், தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா. உலகத்தில் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்ததற்கான தண்டனை என்ன தெரியுமா? சுடு தண்ணி அல்லாஹ் பருக்குவார். குடி ஆனியா, கொதிக்கிற சுடு தண்ணிய குடிக்க கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமும் இல்லா மின் தரீஅ. தரீஅ என்ற முள்ளை தவிர வேற எந்த சாப்பாடும். என்ன முள்ளு? முள்ளு. அந்த வரி என்ற முள் இருக்குது. அந்த காலத்தில் ஒட்டகம் கூட பக்கத்தில் போற இல்லையா, அவ்வளோ நாசம். லைஸ லஹும் தஆமும் இல்லா மின் வரி லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ. அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் முடியாது, பசியும் போகாது. அல்லாஹ் சொல்றார், லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ. கொழுக்கவும் முடியாது, பசியும் போகாது. எத்தனை வருஷம் பிள்ளை ஜெயிலு போன எல்லாம் வெளியே வாரார், 20 வருஷம், 10 வருஷம், 2 மாசம், 6 மாசம். அல்லாஹ்வை மறந்தவங்களை ஜெயிலிருந்து வெளியே வாரதில்லை. சகோதரர்களே, புத்திசாலிகளாக உலகத்தவாழும். அல்லாஹ்வை மறந்து தொழுகை இல்லாம, தீன் இல்லாம, இஸ்லாம் இல்லாம காஃபிர்களை போல வாழ்றது அது கெட்டித்தனம் இல்லை, அது புத்திசாலித்தனம் அல்ல. எவ்வளோ குருவான் இருக்கும் பொழுதே நீ இப்படி வாழ்றண்டா, எவ்வளோ மடே. அல்லாஹ் சீதேவிகளை பத்தி சொல்றான், அது போடும். சீதேவிகள் யார்? உலகத்தில் அல்லாஹ் அல்லான்னு வாழ்றா கொஞ்சம் பேர் இருக்காங்களா இல்லையா? சுபோகத்தின சஃபரு, சுபோகத்தின சஃபரு,
எத்தனை ஸ்டாஃப்? மூணு ஸ்டாஃப் வரும் சுபம். நிஷாப்தி இவ்வளவு ஸ்டாஃப் இருக்கா? கொஞ்சம் பேர் எப்படி விரிப்பாங்க ஊரில், எல்லாரும் பில்லாட்டி. ஆனால் ஜும்மாக்கு பள்ளி ஃபுல். ஜும்மாக்கு என்ன? பள்ளி ஃபுல். எங்கே தான் போகிறாங்களோ ஸ்ரீதேவியே? நோன்பு வந்தால் பள்ளி ஃபுல். என்னண்டா ஷைத்தான் ஏமாத்திட்டா? ஷைத்தான் ஏமாத்தி ஏமாத்தி எது வரைக்கும் ஏமாத்துவான் தெரியுமா? சக்கராத் வரைக்கும் ஏமாத்திட்டு சொல்லுவானா, நான் ஒன்றும் வழி கிடைக்கலி. ஏன் பேச்சு கேட்டாய்? நான் அல்லாஹ் நம்புறேன். அல்லாஹ் சொல்றார் ரெண்டு பேருக்கு நல்லா போய், ரெண்டு பேருக்கு நல்ல. சகோதரர்களே, வாழ்க்கையில ஏமாந்து ஏமாந்துடப்பட, எதற்கும் ஏமாந்துடாம அல்லாஹோடு இருக்கணும். அல்லாஹ் சொல்றார் உன் முகத்தை அப்படியே சிரிச்ச முகமா அடுப்பாட்டுவேன். உன் முகத்தை அப்படி சிரிச்ச முகமா எப்ப? கியாமத்தில். அப்ப சிரிக்க தொடங்கின சிரிப்பு முடியல. இனி சொர்க்கம் வரை சிரிச்சுட்டு தான் நினைக்கும். அப்ப சிரிக்க தொடங்கின அல்லா சொல்ற உன் முகத்தில் சிரிப்பு இருக்கும், சிரிச்சே இருப்பாய். உன்ன முகம் இலங்கிட்டு இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கும். நன்மாராயம் பெற்ற முகமா இருக்கும். நல்லடியார்கள முகம் மட்டும்தான் சகோதரர்கள் உலகத்துல அழுவாங்க. அல்லாஹ் நினைச்சு அழுவாங்க, கையேந்தினா அழுகுருவாங்க, தக்பீர் கட்டினா அழுகுருவாங்க. ஆனா கியாமத்தில் அழுகிறது இல்லை, கபர்ல அழுகிறது இல்லை, கபர்ல சிரிக்கிறாமே. உலகத்தை அழுகிறோம், தண்ணீரை முடிச்சிரும். அல்லாவுக்கு முன்னால் அழுகிறோம், மன்னிப்பு கேட்டுறோம். அல்லா இடத்துல கபருக்கு போய் சிரிக்க தொடங்கினா இனி சிரிப்பு தான். சிரிப்பு அல்லா சிரிப்பு தான். முகம் மட்டும் இல்லை, கல்வி. அல்லா சொல்ற கல்வி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறண்டா உலகத்தை அல்லாவும் மறந்துடாத. அல்லாண்டா ரெடியா எதுக்கு? இது உன் முகம் கல்வி. மூணாவது கொண்டு போய் வெப்பண்ண மிக உயர்ந்த சொர்க்கத்தில். சின்ன சின்ன வீட்டில இல்லை, பி ஜன்னத்தின் ஆலியா, மிக உயர்ந்த சொர்க்கம். ஆலியான உங்களுடைய பேர் ஆலியா, உயர்ந்தவள். பி ஜன்னத்தின் ஆலியா ஹதீஸ்ல வந்திருக்குது, சொர்க்கத்துடைய மாளிகை 60 மைல் தூரம். எத்தனை மைல்? நட்பட்டி முன்னிருந்து அக்கரபத் வரைக்குமா? என்ன காத்தாமுடி வாழைச்சேன ஓட்டமாவாடி வரை? நட்பட்டி முன்னிருந்து ஓட்டமாவாடி வரைக்கும் என்ன கசர் மாளிகை மட்டும்? இது ஆலியா அல்லா கஞ்சனா? இந்த புர்மே சுல்தானுக்கு 1000 ரூம் இருக்கேன் வேண்டா, எங்களுக்கு அல்லா உருவானா? புர்மே சுல்தான் 1000 ரூம் அவர் மங்களால. அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது, குர்ஆனுடைய வார்த்தை இது. லோ பாயிண்ட் இது, இது அந்தந்த பாயிண்ட் இல்லை, குர்ஆன் பாயிண்ட் இது. ஆலியா ஃபி ஜன்னதின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம். 60 மைல் பங்களா மட்டும். எனக்கு அவ்வளவு பெரிய பங்களா? நீ தானே ஜனாதிபதி, நீ தானே பெரியார். ஒவ்வொருத்தருடைய சொர்க்கம் இப்படித்தான். அதுக்கு தான் நன்மை செய், அதுக்கு தானே சஹாபாக்கள்லாம் கஷ்டப்பட்டது. இல்லாட்டி யார் கஷ்டப்பட போறான் இஸ்லாத்துக்கு? அல்லாட இந்த வாக்குறுதியை நம்பி கஷ்டப்பட்ட. இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டினவர் சும்மா கட்டிக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய காணியை கொடுத்தவர் எனக்கு கொடுத்திருப்பார். அல்லா சொர்க்கத்தை தருவாரு, அதுதானே கொடுத்தது, வேற ஒன்றும் கொடுக்கலையே. சகோதரர்களே, மூணாவது இன்பம் முகத்தில் சிரிப்பு, கல்வில சந்தோஷம்,
ഫി ജന്നതിൻ ആലിയ മിക ഉയർന്ന സ്വർഗം അല്ലാഹ് സുബ്ഹാന വാക്ക് താര ലാ തസ്മഉ ഫീഹാ ലാഗിയ നാളാവതിയുമ്പോ നീ എന്ത് വീൺ പേച്ചയും കേൾക്ക മാട്ടായ് അവളു സന്തോഷമാ വാടും അവളു സന്തോഷമാ വാടും ലാ തസ്മഉ ഫീഹാ ലാഗിയ എന്ത് വീൺ പേച്ചയും അപ്പടി ബംഗളാണ് இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் காயல்பட்டணம் இதெல்லாம் முஸ்லீம் செல்வந்தர்கள் இருக்காரு அவங்க வீடு கட்டுவாங்க எங்களும் மாதிரி தோட்டத்துக்குள்ள சின்ன வீடு காயல்பட்டணத்துல எல்லாம் என்னத்துக்குன்னா பினோம்பெரிய தோட்டத்துக்குள்ள சின்ன வீடு யாரும் டிஸ்டர்ப் பிரிக்கப்பட அஞ்சு ஏக்கர் வெள்ளாமையை வாங்கி காணியை வாங்கி அஞ்சு பேச்சஸ்ல ஊட்ட கட்டி வச்சுப்பான் மெதுவா தோட்டத்துக்காக ஊன்றி அதுக்குமே இருப்பான் என்னன்னா இது சொருக்க ஸ்டைலு சொருக்க ஸ்டைல் என்ன சொருக்கத்துல எவ்வளவு வீண் பேச்சும் இல்லை யகுதியல்ற ஊடும் அப்படிதான் இருக்கு லண்டன்ல எல்லாம் கனடால எல்லாம் யகுதியில ஊடு எப்படி இருந்தா ஊட்டவங்களுக்கு அடையலாம் உங்களுக்கு அப்படியே காணி கடேஸ்வர் சின்ன துண்டு வீட்டுல இருப்பார் யார டிஸ்டர்ப் இருக்கப்பட கிளி குருவி சத்தம் மட்டும்தான் கேட்கும் அல்லாஹ் இதை சொல்லித்தாரான் உன்னை எப்படி வாழ வைப்பேன்டா நாலாவது லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா எந்த வீண் பேச்சு நீ கேட்க மாட்டாய் அவ்வளோ இன்பமா வாழ போறாய் ஐந்தாவது ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா ஐனுன் சொர்க்கத்துக்குள்ள ஊத்துகள் ஊத்து தண்ணி ஊத்து நாம வாட்டர்ஃபால் ஊத்தொண்ட பாக்குறேன்னா நூறலியாக போகும் ஒரு ஊத்து பாக்குறது எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் முடிஞ்சு போறேன் இல்லையா தண்ணி ஊத்துகளை பார்க்க அல்லாஹ் சொல்றான் கொண்ட சொர்க்கத்துக்குள்ள தண்ணி ஊத்துகள் அருவிகள் எப்படி ஷோவா இருக்கு எப்படி வடிவா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு இவ்வளோ பிரமாண்டமான கட்டிடத்துக்குள்ள உனக்கு உயர்ந்த உயர்ந்த கட்டில் போட்டிருப்பேன் நிம்மதியா தூங்க உலகத்துல தூங்க கிடைக்கல ஒழுங்கா தாஜ்யத்தண்டும் நோம்பண்டும் விஷா வண்டும் பஹ்ரி பண்டும் தொழுக தொழுக இவாத அப்படிதானே வாழ்ந்து தூங்கு அங்க அங்க என்ன இவாத அங்க என்ன தொழுக நல்லடியான கொண்டு போய் கபர்ல வச்ச அசருக்கு பழமையா மகரி தொழுகு பழக்கம் தானே அசரு புறம் மலக்கு என்று சொல்லுவாரா தவுனி உசல்லி அசர் தொழில் என்ன கொஞ்சம் உடு தொழுகு தொழுகு பழகி இந்த பழைய நாக்களும் இருக்கல தெரியும் தானே பழைய நாக்களுக்கு என்ன இந்த எல்டிடி பிரச்சின நேரம் என்ன செஞ்சாங்கன்னா கிரேம் பாஸ் போலீஸில் கொண்டு போய் அடைஞ்சி வச்சுட்டார் எல்டிடி கொஞ்சம் முஸ்லீம் ஆக்கள் இவங்க மரக்கத்து பக்கத்தில் இவங்க இஷா டைம் ஆனோடனே மஹ்ரிப் டைம் ஆனோ தொழுகிறீங்க நம்மளை கொஞ்சம் முஸ்லீம் இருக்கு தானே தொழாத முஸ்லீம் வெக்கப்படுற முஸ்லீம் இவங்க சும்மா நின்று ஜெயிலு இவன் போலீஸ்கார் ஓஏசி பார்த்து போட என்ன செஞ்சார் தொழுது கூடிய தொழுது அவ்வளோ பெரிய வெளியே விடல தொழுது ஆனால் பஸ்ஸில் போன எல்லாரும் யார் எல்லாரும் முஸ்லீம் தொழுதவங்களை கூப்பிட்டு எடுத்து அனுப்பிட்டாங்க வெளியே தொழுதா தொழாதவங்கெல்லாம் சொன்னாங்களாம் நாங்களும் முஸ்லீம் தான் சார் அதுனா இல்லை இதுதான் முஸ்லீம் இவங்க தான் முஸ்லீம் நானும் பார்த்துட்டு நீங்கள் முஸ்லீம் என்று சென்னீங்களே வாங்க செல்லி என்ன செய்ய போறீங்க காஃபிர்ற சிந்தனையை பாரு அப்ப கபர்ல மையத்தை வச்சதோட எங்களை அசரு தானே அடக்குவாங்க மிச்சம் அசர் தொல மலக்கிட்ட சொல்லுவாரா தவுனி உசல்லி என்ன ஊடி தொலப்போம் மலக்கு சொல்லுவார அது முடிச்சு நேத்தோட தொழுவ முடிச்சு இங்க படுக்கிற வேலை இங்க என்ன வேலை கபர்ல படுக்கிற இங்க தொழுகை எல்லாம் இல்லை சகோதரர்களே கபர்ல தொழுக இல்லை சொர்க்கத்தில் தொழுக இல்லை குர்ஆன் ஓதுற வேலை இல்லை
சதக்கா கொடுக்கிறது ஒரு வேலையும் இல்லை. இங்க செஞ்ச அமலுக்கு நிம்மதியா படுக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்றார், ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த கட்டில் போட்டு வச்சிருக்கிற உனக்கு. வஅஸ்வாபும் மௌதூஆ, பாத்திரங்கள் எல்லாம் ரெடியா இருக்குது உனக்கு. கிளாஸ் வேணுமா, பிளேட் வேணுமா, ஜக் வேணுமா, எல்லாம் ரெடியா இருக்குது. வஅஸ்வாபும் மௌதூஆ, எட்டாவது வநமாரிகு மஸ்ஃபூஃபா, தலையணி இருக்குது, தலாணி, நீ சாஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தலாணி, இந்த தலாணி எல்லாம் சப் சப்பாக வைக்கப்பட்டிருக்குது. ரெடியா இருக்குது அல்லாஹ் சொல்ற. அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்த சகோதரர்களே, எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கை எங்களை ஏமாத்திடப்படாது. உலகத்துடைய இந்த நிகழ்வுகளும் எங்களை ஏமாத்திடப்படாது. எங்களை ஏமாத்தி கொண்டு போய் அல்லாஹோ மறக்கடிச்சிடப்படாது. வாழ்ற காலம் கொஞ்ச காலம் ஒரு இஸ்லாமியனாக வாழும், ஒரு தாயியாக வாழும். எங்களோட ஊரை, எங்களோட குடும்பத்தை, எங்களோட சமூகத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறவனா, அல்லாஹின் பக்கம் அழைக்கிறவனா, ஒரு நபிய போல ஒரு ஊர்ல வாழணுமா உண்மையான முஸ்லிம். ஒரு நபிய போல யாருடைய பழிப்புக்கும் பயப்படக்கூடாது, யாருடைய ஏச்சிக்கும் பயப்படக்கூடாது, யாருடைய பேச்சுக்கும் பயப்படக்கூடாது. எங்களோட நோக்கம் அல்லாஹுவை சந்திக்கிறது போய், எங்களோட நோக்கம் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குறது, எங்களோட நோக்கம் தீனை எங்களோட ஊர்ல ஹயாத்தாக்கிட்டு நாங்கள் மௌத்தாகிறது. இவ்வளோ இன்பத்தை அல்லாஹ் வச்சு காத்துட்டு, எத்தனை இன்பம், முதலாவது முகம் சிரிக்கும், உள்ளத்தை சந்தோஷம், மூன்றாவது உயர்ந்த சொர்க்கம், நாலாவது எந்த வீண் பேச்சை நீ கேட்க மாட்டாய், ஐந்தாவது உன் சொர்க்கத்துக்குள்ளே ஊற்று, ஆறாவது ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள், ஏழாவது வஅஸ்வாபும் மௌதூஆ, பாத்திரங்கள், எட்டாவது வநமாரிகு மஸ்ஃபூஃபா, தலையணைகள் அணியணியாக, ஒன்பதாவது வஸராபியு மப்ஸூஸா, காப்பதெல்லாம் விரிச்சி எங்கள் அல்லாஹ் வரவே. அப்போ நாங்கள் எப்படி உலகத்தில் வாழும், நாங்கள் எப்படி வாழணுன்றத யோசிச்சுப்பார். சாதாரண ஒரு முஸ்லீமாக வாழப்படாது, ஒரு மூமினாக வாழும், ஒரு தாயியாக வாழும். என் குடும்பத்துக்கு எப்படி இஸ்லாத்தை கொடுக்கணும், என் நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி பயப்படப்படாது. இஸ்லாத்தை அழகா பேசும், இஸ்லாத்தை தைரியமா குடும்பத்தை உருவாக்கணும். இவங்களுக்கு தான் தாயி என்று அல்லாஹ் சொல்றான், அன் அகீமுத்தீன், தீன நிலைநாட்டு. தீன நிலைநாட்டுறதா என்ன, கூப்பிடுறதுக்கு பேர் நிலைநாட்டுறது இல்லை. கூப்பிடுறீங்க ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், நாலு தரம், ஆளை பிடிச்சி கூட சப்புல நித்தாட்டுறது தான் தீன நிலைநாட்டு. அகீமுத்தீன் நபிமார்கள் செஞ்ச வேலை. நண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு ஊரில் வாழ்கிறோமா, எங்கட மவுத்துக்கடையில் எங்கட ஊரில் தீன ஹயாத்தாக்க பாடுபடும். ஏழுமானாலும் கண்ணை பொத்துற நாள் பெருநாள் ஆகுமா, கண்ணை பொத்துற நாள் பெருநாள் ஆகுமா. தீன ஹயாத்தாக்கல்ல, மார்க்கத்தை ஹயாத்தாக்கல்ல, அதை பற்றி கவலையே இல்லை எங்களுக்கு. எவன் தொழுதா என்ன, தொழாட்டி என்ன, எத்தனை பேர் தொழுதா என்ன, சிலவனுக்கு அந்த கவலையே இல்லை, சிக்கரும் இல்லை, அது எப்படியாவது ஊர் போகும். கவலை ஊர்ற ரோட்டும் லைட்டும் ஊர்ற தொழிலும், இது எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம்.
தொழில் இல்லாம என்ன வாழ்க்கை போகலையா? ரோட் இல்லாம வாழ்க்கை முடியலையா? லைட் இல்லாம வாழ்க்கையில் முடியலையா? அது முடியும், ஆனா ஆகுற மோசமாக மாறும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி அதுதான். அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக வச்சிருப்பான் ஆகிறத்தை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வாக்குக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார். நாங்க அல்லாட வாக்கை நம்பி, இந்த குர்ஆனை நம்பி நாங்க வாழும் பொழுது தாயியாக வாழும். நபியோ துவா கேட்டார், யா அல்லாஹ் ஒத்தனை முகத்தை அப்படியே வெளிச்சமாக்கியா அல்லாஹ், பிரகாசமாக்கியா அல்லாஹ். யார் முகம்? ஹதீஸ்களை கேட்டு மக்களுக்கு எட்டி வச்சாங்க. நீங்க இந்த பயான கேட்டு ஒரு பத்து பேருக்கு இந்த பயான நீங்க போய் செய்றீங்க, பத்து பேருக்கு சொல்றீங்க, அவர் இபாதத்தாளி ஆயிட்டார், அவர் அல்லாட பாதையில போறவரா மாறிட்டார். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரும். இப்படித்தான் இஸ்லாம் வந்து, இப்படித்தான் இஸ்லாம் வந்து. ஒவ்வொரு ஊருக்கு உலமாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் போய் மார்க்கத்தை பேசுவாங்க, அதை கேட்டவங்க திரும்ப பேசுவாங்க. இப்படித்தான் மார்க்கம் எங்களுக்கு, இல்லாட்டி மார்க்கம் வந்திருக்க. நாம் எல்லாம் மௌனியா இருந்துட்டோம், கேட்டு கேட்டு நான் மட்டும் தொழுது, நான் மட்டும் இபாதத், எங்கட மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு, எங்கட மௌத்தோட செஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சு. கூட்டாளியை கண்டு பேசணும், தாத்தா கிட்ட பேசணும், அம்மா கிட்ட பேசணும், சொர்க்கத்துக்கு போகணும். நாம மவுத் இருக்குது, கபருடைய வாழ்க்கை இருக்குது, ஆகரம் இருக்குது, கல்வ அப்படியே கனியும். அல்லாஹ் மட்டும் வந்துடுவார். இதுக்கு நாங்கெல்லாம் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற சிறந்த பயான்களை பெற்றுக்கொள்ள வஹி நெட்வொர்க்குடன் இணைந்திருங்கள்.